வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் இந்த உயிரற்ற பொருட்களுக்கும் உயிருள்ள பொருட்களுக்கும் நீங்கள் எப்படி வித்தியாசம் பார்க்குறீங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் நீங்களும் பார்ப்பீங்க நானும் அப்படியே தான் பார்க்குறேன் நம்ம சிரித்தா திருப்பி சிரிக்கும் நம்ம பேசினா புரிஞ்சுக்கும் முடிஞ்சால் அது திருப்பி பேசும் நகரும் ஓடும் நடக்கும் இதெல்லாம் உயிருழகையோடு நீங்கள் சேர்த்துருவீங்க உயிரற்றது அப்படின்னா விட்டுட்டு போன இடத்துல அப்படியே உட்காந்துருக்கும் நீங்கள் சிரித்தா அதுக்கு புரியாது திருப்பி அது சிரிக்காதனால் முடியாது பதில் கிடையாது உயிரற்ற பொருள் அப்படின்னு சொல்லிடுவீங்க முடிஞ்சால் நாடியை பிடிச்ச பார்க்குற மாதிரி அந்த சேரை பிடிச்சி பார்க்கலாம் பெஞ்சை பிடிச்சி பார்க்கலாம் அதுக்கு உயிர் இல்லை அப்படின்னு விட்டுருக்கலாம் நாம் சொல்கிறது இல்லை அக்ரினியும் ஏதனையும் பார்க்குற பொருளில் என்ன இருக்குதுன்னு தெரியல நம்ம பார்வையில் பல விஷயங்கள் இருக்குது இந்த பார்வையை மாற்றினோம் அப்படின்னா பல நோய்களுக்கு உடனடியான நிவாரணம் கிடச்சிடும் நோய் நான் சொல்லக்கூடியது உடல் சம்பந்தப்பட்டமானது எப்போவுமே இல்லை மனதும் சேர்ந்து கூட கூட ஓடி ஒன்று இரண்டு இளைஞர்கள் வராங்க வந்து ஒரு துறவியை பார்க்குறாங்க பார்த்து என்ன கேட்குறாங்க எங்களுக்கு வாழ்க்கைக்குரிய ஞானம் வேணும் நீங்கள் மகா பெரிய ஞானி எங்களுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு பேரையும் ஒரு நிமிஷம் கூர்ந்து பார்க்குறாரு ரெண்டு பேர்கிட்டையும் ஒரு பரபரப்பு இருக்குது நம்ம அந்த பரபரப்புக்கும் சுறுசுறுப்புக்கும் நமக்கு வித்தியாசம் தெரியாது சுறுசுறுப்பு அப்படின்னா ஆக்டிவாக இருக்கிறது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு செயலில் சந்தோஷமாக ஈடுபட்டு இருக்கிறது பரபரப்பு அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் மேலும் கிழும் ஓடிட்டுருக்குறது இந்த இளைஞர்களை பார்த்தா பரபரப்பாக இருக்காங்க சுறுசுறுப்பு இருக்கிற மாதிரி தெரியல உடனடியாக ஒரு ஒரு இரண்டு நிமிடத்தில் எனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்ட மாதிரி அந்த இரண்டு நிமிடத்தில் ஒரு ஞானம் அவங்களுக்கு கொடுக்க முடியுமே ஆனால் ஒரு குட்டி கேப்சூலில் போட்டு அதை முழுங்கிறதுக்கும் தயாராக இருக்காங்க சிரிச்சிட்டேன் ஞானி சொல்கிறார் சரி உங்கள் ரெண்டு பேருக்கும் நான் ஒரு சோதனை ஒன்று வைக்கணும் அதுக்கப்புறம் தான் போதனை தொடங்கும் என்ன சோதனை அப்படின்னா ரெண்டு பேர் கையிலையும் நான் சில விதைகளை கொடுக்குறேன் எடுத்துகிட்டு போங்க இடங்களை நீங்களே தேர்ந்தெடுங்க இல்லைனா என்னுடைய இந்த குடிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடமாக இருந்தாலும் சரி கொஞ்சம் கட்டாந்தரையாக தான் இருக்கும் உழணும் பண்படுத்தணும் முள்ளெடுக்கணும் களை எடுக்கணும் அதற்கு நீங்கள் என்னெல்லாம் நீர் ஊற்றணும்னு நீர் ஊற்றணும் உரம் சேர்க்கணும்னா உரம் சேர்க்கணும் ஆடு மாடு அண்டாமல் பார்க்கணும் எல்லாம் உங்கள் பொறுப்பு ஒரு ஆறு மாதம் கழித்து இது கண்டிப்பாக இந்த செடிகள் இந்த விதைகளெல்லாம் முளைவிட்டு வளர்ந்து செடிகளாகி அதனுடைய பயனணவு அது உங்களுக்கு கொடுக்கும் கொண்டு வந்து எனக்கு கொடுங்க காமிச்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு கண்டிப்பாக என்னுடைய உபதேசங்களை தொடங்கிடறேன் அப்படின்னாங்க அந்த ரெண்டு பேர் முகத்துலேயும் ஒரு சந்தோஷமும் ஒரு சந்தேகமும் கலந்தே இருந்தது அதில் ஒரு உபதேசம் கேட்க வந்த இளைஞர் முகத்தில் சந்தேகம் கொஞ்சம் அதிகமாகவே கலந்துருந்தது ரெண்டு பேரும் கையில் வாங்கிட்டு போயாச்சு ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் மாதங்கள் கடந்து ஆறு மாதங்கள் கெடு கொடுத்த பீரியட் அந்த டைம் முடிஞ்சு போச்சு சரி ஞானிக்கு இதை ஞாபகமே இல்லை எத்தனையோ பேருக்கு இப்படி போதனை கொடுக்கறதுக்கு முன்னால் சின்ன சோதனைகளை கொடுக்குறாரு வாங்கிட்டு போகிறாங்கன்னு விட்டாச்சு பார்த்தா இரண்டு இளைஞர்களும் வந்திருக்காங்க ஒரு இளைஞர் கையில் ஒரு பெரிய கூடை கூடை நிறைய பா அவ்வளோ சந்தோஷத்தை எல்லோருடைய புன்சிரிப்பையும் கை நிறைய அள்ளிட்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்படி பூத்து பூத்து இருக்கக்கூடிய அழகான மலர் கொத்துகள் அப்படியே இருக்குது அது ஒரு கூடை நிறைய இன்னொருத்தர் கையில் கொஞ்சம் வாடி வதங்கி பூக்கலாமா வேண்டாமா பூத்தா எப்படி இருக்கும் என்னால் நல்லா பூக்க முடியாது அப்படின்னா யோசிச்சு யோசித்து தயங்கின மாதிரி ரெண்டு பூக்கள் ஒருத்தர் கையில் இருக்குது ஞானி முதல்ல யாரை கூப்பிட்றாரு அப்படின்னா மிக குறைவான இந்த இரண்டு பூக்கள் கையில் அந்த பூக்களை பார்த்தாலே அதற்கு ஏதோ ஒரு வாட்டமும் நோயும் இருக்கிற மாதிரி தெரியுது கொண்டு வந்த நபர் முகத்துலேயும் வாட்டமும் நோயும் இருக்குது கேட்குறாரு என்னாச்சு அப்படின்னா வந்து வருத்தப்பட்டு அந்த இளைஞர் சொல்கிறார் நீங்கள் கொடுத்த விதை சரியில்லை அப்போவே நான் பார்த்தேன் இது முளைக்குமானே எனக்கு ரொம்ப சந்தேகமாக இருந்தது என்ன இருந்தாலும் ஒரு ஞானி என்னை நம்பி கொடுத்துட்டிங்களே அப்படின்னு அதை நான் பயிரிட்டேன் மண் அதை விட மோசம் எந்த விதமான சத்தும் அந்த மண்ணில் கிடையாது அதில் ஒரு செடி வளர்றதே ரொம்ப கஷ்டம் முள்ளு வளரதே கஷ்டம் அதில் நீங்கள் ஒரு பூச்செடி வேற கொடுத்துருக்கீங்க ரொம்ப பாடுபட வேண்டி இருந்தது என்ன பண்ணினாலும் செடி வளருவேனா அப்படின்னு பாடுபடுத்தி கடைசியில் ஆறு மாதம் ஆனால் உங்களுக்கு நான் ஒரு கணக்கு காமிக்கணுமே அதற்காக எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்தா ஒரு ரெண்டு பூ இருந்தது ஏதோ இந்த ரெண்டு பூவாவது பூத்துதே அதனால் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன் சரி அவரை அனுப்பிட்டு அடுத்தவரை கூப்பிட்டா அடுத்தவருடைய அந்த கூட கொள்ளாமல் பொங்கி வழியிற பூக்களை கொண்டு வந்திருக்காரு முகம் பூரை இவர் முகமே ஒரு பூ மாதிரி இருக்குது கொண்டு வந்தபோது நீ என்னப்பா பண்ண அப்படின்னு கேட்டவுடனே நான் அதே மாதிரி தானே இவருக்கும் கொடுத்தேன் அப்படிங்கும்போது அவர் சொன்னார் விதை கண்டிப்பாகவே நல்ல விதையாக எனக்கு தோணலை எனக்கும் விதை மோசமாக இருந்ததுன்னு தான் தோணுச்சு மண்ணும் அதுக்கு மாதிரி மாதிரிதான் இந்த விதை விழுந்து இதுல விட்டு வளருமா அப்படிங்கிறது எனக்கு பெரிய சந்தேகமாக இருந்தது ஆனால் எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை இருந்தது என்ன நம்பிக்கை நம்பிக்கையின் மேலே ஒரு நம்பிக்கை இது நல்லா வரும் அப்படிங்கிற அந்த நினைவு மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது ஆமாம் வெதை கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது ஆனாலும் கொஞ்சம் ஆசை ஆசையாக அதுக்கிட்ட பேசி வளர்த்தா ஒரு வேளை வளருமோ அப்படின்னு யோசித்தேன் விதையை நடும்போதே சொன்னேன் நீ கண்டிப்பாக முளவிடணும் வெளியில் வரணும் உலகத்தை பார்க்கணும் வெளிச்சத்தை பார்க்கணும் சூரியனை பார்க்கணும் காற்றை பார்க்கணும் எல்லாவற்றையும் அனுபவிக்கணும் நான் கொடுக்கக்கூடிய நீரை நீ குடிக்கணும் நான் கொடுக்கக்கூடிய உரத்தை நீ சாப்பிடணும் உன்னை நான் நேரில் பார்க்க வேண்டாமா நீ மேலே வந்து உன்னோட தொட்டு தடவி என் சந்தோஷத்தையும் நட்பையும் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கணும்னு காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குழியை தோண்டி அதில் இதை போட்டு ஒவ்வொரு நாள் காலையிலும் நீ எப்போ வருவ வெளியில அப்படின்னு அதுக்கிட்ட நான் பேசுவேன் நான் பேசுகிறதுக்கு கேட்குமான்னு தெரியாது ஆனால் அது கேட்குங்கிற நம்பிக்கையில் நான் பேசுவேன் முளை விட்டுது வந்தது முதல்ல கொஞ்சம் வாட்டமாக இருந்தது ஒவ்வொரு நாளும் அது பக்கத்தில் போய் நின்று கேட்பேன் இன்றைக்கி எவ்வளோ வாடி போயிருக்க ஏதாவது தேவைப்படுதா உனக்கு ஏன்னா ஊற்றுற தண்ணி உனக்கு போதுமா நான் பேசுகிற பேச்சு உனக்கு புரியுதா உங்ககிட்ட நான் எவ்வளோ அன்பாக இருக்கேன்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்ல சொல்ல முதல் ஒரு மாதத்துக்கு அப்புறம் என்னுடைய செடி என் பேச்சில் இருக்கக்கூடிய அந்த உற்சாகத்தையும் உரத்தையும் பெற்று தண்ணிக்குள்ளே இருக்கக்கூடிய நீரை எல்லாம் அது உறிஞ்சி குடித்த மாதிரி இருந்தது என்னுடைய அன்பையும் பாசத்தையும் நட்பையும் உறிஞ்சி குடிக்கிற மாதிரி ரொம்ப பெரிதாக வளர ஆரம்பிச்சது பூவில் அத்தனையும் அன்பு தான் இருக்குது நேசம்தான் இருக்குது சாதாரணமாக இந்த பூலேருந்து வரக்கூடிய வாசனையை விட என்னுடைய இருந்த இந்த ஒற்றை செடியிலேருந்து அத்தனை வாசனையாக இருக்கும் எனக்கு இதை விட்டு பிரியவே முடியல என்னுடைய மிக நெருங்கிய நண்பன் மாதிரி இருந்தது ஆறு மாதம் ஆன உடனே உங்கக்கிட்ட ஒரு கணக்கு காமிக்கணுமேங்கிறதுக்காக இந்த பூக்களெல்லாம் கொய்து கொண்டு வந்தேன் இல்லைனா அது கூட பண்ணியிருக்க மாட்டேன் எனக்கு அந்த செடி ரொம்ப ரொம்ப விருப்பமான விஷயமாக இருந்தது அப்படின்னு சொன்ன உடனே சிறிதாரா முனிவர் சொல்லிவிட்டு சிரிச்சுட்டே என்ன சொன்னாராம் வாழ்க்கையை இப்படித்தான் இயற்கை எல்லார் கையிலையும் கொடுக்குது அந்த வாழ்க்கையில் சில இடங்கள் மனம் முறிஞ்சுருக்கலாம் சில இடங்கள் பின்னமாயிருக்கலாம் சில இடங்களில் சிதைவு இருக்கலாம் ஆனால் கிடைச்சது வாழ்க்கைன்னு அதை நேசிக்க தெரிஞ்ச மனங்கள் கிட்டே இந்த வாழ்க்கை கைக்கு போகும்போது அன்பு அதிகமாக இருக்கும் அந்த அன்பு கொடுக்கக்கூடிய ஊக்கம் இன்னும் அதிகமாக இருக்கும் நான் உங்ககிட்ட அதை சொல்லிகிட்ருக்கும்பொழுதே ஆராய்ச்சியில் வந்த ஒரு சின்ன ஒரு செய்தியும் கூட பகிர்ந்துக்கிறேன் ஒரு ஒரு வாரமோ ஒரு பத்து நாள் முன்னாலேயோ படித்தது என்ன தெரியுமா செடிகளுக்கு பேச முடியுமா செடிகளுக்கு காது கேட்குமா இது வெறும் கதையாக நான் உங்ககிட்ட சொல்லலை செடிகளுக்கு காது கேட்கும் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிக்கு ஒரு கம்பளி பூச்சி வந்து அந்த செடியினுடைய இலைகள் சத்தமாக கச கசன்னு திங்கும்போது இந்த பக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி தன்னை அதை தின்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அது சாப்பிட்ற அளவுக்கு உணவு பொருளாக தான் இருந்து இந்த கடுகு எண்ணெயிலெல்லாம் ஒரு மனம் வரும் இல்லையா அந்த மாதிரி இதுவே தனக்குள்ள ஒரு என்சை கிரியேட் பண்ணுமா ஒரு விதமான திரவத்தை சாப்பிட முடியாத அளவுக்கு இருக்கிற செடி கடிபடுறதும் உண்ணப்படுற ஒலியை இந்த செடியால் உணர முடியும் ஒரு தொட்டாட்சி செடியை தொட்டு பார்த்துட்டு அது வேண்டாம் என்னை தொடாதே அப்படின்னு முகத்தை வாடி திரும்பிக்கும் போது நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கு செடிகளுக்கு காது கேட்குமா அதான் அதை விட பெரிய அதிசயம் எல்லோரும் சொல்லுவாங்க ஒரு மரத்து காயே காய்க்காத மரத்தை நான் வெட்ட போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த மாதமே பூத்து குலுங்கி காய்க்கும் அப்படின்னு சாதாரண கதையாக நீங்களும் நானே நினச்சிருப்போம் ஒரு பொருள் அகிரினியா உயர்தினையா அப்படிங்கிறது அந்த பொருளில் இருக்கக்கூடிய உயிரோ உயிரற்ற தன்மையோ இல்லை பார்க்குறவங்க கண்ணில் இருக்கக்கூடிய உயிர் பார்க்குறவங்க கண்ணில் இருக்கக்கூடிய நம்பிக்கை பார்க்குறவங்க கண்ணில் இது கண்டிப்பாக வளரும் செழிப்பாக வளரும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை அப்போ செடியிலுக்கான காண விதைக்கில் நீங்கள் தண்ணி ஊற்றுறீங்க இந்த விதை வளருங்கிற நம்பிக்கைக்கு தண்ணி ஊற்றுறீங்க இதே நம்பிக்கையை கொண்டு போய் அன்றாட வாழ்க்கையில வையுங்க காலையில் நீங்கள் ஆண்டவனுக்கு ஏற்ற விளக்காக இருக்கலாம் கால்சருப்பை மாட்டிக்கிட்டு கிளம்புறேன் அப்படின்னு வீட்டில் சொல்லிவிட்டு கிளம்புறதாக இருக்கலாம் குழந்தைங்களுக்கு போட்டு கொடுக்கக்கூடிய டிஃபன் பாக்ஸில் இருக்கக்கூடிய உணவாக இருக்கலாம் அன்புங்கிற பேரில் நம்ம எதையும் சேர்த்து போடுறோம் நம்பிக்கையும் சேர்த்து போடுறோம் இந்த நம்பிக்கையும் சேர்த்து போடும் பொழுது கண்டிப்பாக ஊனத்தோடையும் குறைபாடோடையும் இருக்கக்கூடிய செடி வளராதுன்னு நினச்சி வாடி ரெண்டே பூக்களை கொண்டு வந்த ஒரு இளைஞன் எங்கே இது வளரும் வாழுங்கிற நம்பிக்கையை ஊற்றி ஊற்றி வளர்த்து கை கொள்ளாமல் பூக்களை கொண்டு வந்த இன்னொரு இளைஞன் எங்கே இரண்டாவது இளைஞன் வாழ்க்கையினுடைய முன்னோடியாக நமக்கு நிற்கணும் எதை வளர்த்துக்க போகிறோம் இனிமே விதைக்கிறது எல்லாம் அக்ரிணை உயர்தினே அல்ல நம்ம மனசுக்குள்ளேந்து வரக்கூடிய ஆழமான நம்பிக்கை நம்பிக்கை வேர் விட்டதுன்னா எதிர்காலம் என்ன நிகழ்காலம் கூட ரொம்ப பிரகாசமாக இருக்கும் கண்டிப்பாக மறுபடியும் முயற்சி பண்ணி பார்ப்போம் நம்பிக்கைக்கு நீரூற்று நன்றி வணக்கம்